ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பரோட்டா சால்னால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், கல்பாசி 1 துண்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா வறுத்து அரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 8 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி வதக்கியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அரைக்கிறப்போ தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம வதக்கி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வதக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் செய்யும் போது நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடும். ஏன்னா சால்னா வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடாயில் வச்சு கொதிக்க வைக்கிறப்போ நமக்கு ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுக்கும். அதனால் குக்கரில் வச்சுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து எண்ணெய் சூடானோடனே 1 துண்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணும்போது இந்த சாம்பாரோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே சால்னாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நம்ம மசாலா வதக்கணும்ல வெங்காயம் தக்காளியில் போட்டு, அப்போ வந்து 1/2 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி ஆட்டிக்கலாம். எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு. இதுக்கு 1/2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா, ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதளவுக்கு நான் தான் வதக்கி விட்டுடலாம். 1-2 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய், வெங்காயம், தக்காளியெலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். Thank you.
இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த சால்னா எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சால்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சால்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நமக்கு கடையில் வைப்போம்லாம் அந்த சால்னா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஆனால் கடாயில் வைக்கும் போது ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்கும். குக்கரில் பண்ணுறது டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நமக்கு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பரோட்டாவும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு 1 hour வந்து ஊற விட்டுட்டேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா நான் அழுத்தும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையணும், அப்போ தான் இந்தளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக வரும். நான் பரோட்டாவோட ரெசிபி வந்து ஒரு நாள் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்தேன், பட் என்னால் முடியல, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல வீடியோ, அதனால் எடுக்க முடியல. சைடில் பாப்பாவையும் பார்த்துட்டு வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு நாள் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். பரோட்டாவுக்கு வந்து முக்கியமாக என்ன தேவைன்னா நிறைய எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு உருண்டை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம கையில் அமுத்தி பிடிக்கும் போது உருண்டை வந்து நல்லா வந்துடும். ஒரே அளவு உருண்டையாக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நான் வந்து எல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour ஊற வைக்கணும். உங்களுக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. இதை வந்து ஒரு 1/2 hour வந்து நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் ஆயில் தடவி நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஆயில் தடவி அந்த பரோட்டாவை வந்து ஷேப் வந்து விரிக்க போகிறேன். இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து அந்த ரோலிங் பின்னில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி தேய்க்கிறதுக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் தேய்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன். பரோட்டாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தப்பமா அந்த மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். அதுதான் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி இதை வந்து நடுவில் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாவே வந்து அந்த பரோட்டா வந்து நல்லா வந்துடும், மாவு வந்து நம்ம கீழே வந்து ஒட்டாமல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு டைம் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவாக எடுத்து நான் வந்து ஷேப் பண்ணி சுற்றி வைக்க போகிறேன். பரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம நினச்சிட்ருக்கோம் அது வந்து கஷ்டம், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் அது வந்து ஈஸியான வேலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். பட் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு ஒரு டைம் 2 times செய்ய ஆரம்பிச்சிட்டாவே 3rd time வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் கடையில் செய்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷேப்பும் நான் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இதையும் வந்து நம்ம ஊற வைக்கலாம், இந்த மாவும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி. நான் வந்து இந்த மாதிரி டைம் இல்லாதனால உடனே வந்து பரோட்டா வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கையிலே வந்து தட்டணும், ரோலிங் பின்னில் தட்டணும்னா ஷேப் வந்து அதாவது தேக்க வராது. நம்ம கையோட இந்த பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சு நல்லா வந்து ஷேப் தட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாலாம் நல்லா ஷேப் தட்டி நான் தோசை தவாவில் போட்டுட்டேன். இங்கே பரோட்டாவும் சுட்டாச்சு. பரோட்டா சூடாக இருக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி நம்ம 2 கைகளால் வச்சு இந்த மாதிரி அடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே லேயர் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த லேயர்லாம் வந்து நல்லா ஈஸியாக வந்துடும், நமக்கு கடைகளில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி அடித்தா தான் வந்து அந்த லேயர்ஸ் வரும். நீங்கள் ஆறுன அப்புறம் பண்ணிங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து வராது. இப்போ பார்த்திங்கன்னா லேயர் லேயராக இருக்குது. பார்த்திங்கன்னா நான் பரோட்டாவும் சுட்டுட்ருக்கேன், சைடில் தோசையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். பாப்பா பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து குட்டி பரோட்டா தேய்ச்சிட்ருக்கா. இந்த மாதிரி பரோட்டா தேய்க்கிறது சப்பாத்தி தேய்க்கும் போதெல்லாம் வந்து பக்கத்தில் நின்று நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். பாருங்கள் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான பரோட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், லேயர் லேயராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சால்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.